வணக்கம் நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் தொடங்கிறதுக்கு முதல்ல தொடக்கமாக இருந்தது வந்து என்னோடய பாட்காஸ்ட்டு தான் பிகே காம்ரேடு அப்படின்னு அந்த பாட்காஸ்ட்டு இந்த பாட்காஸ்ட்டு ஆரம்பித்ததுடைய முதல் மூல காரணமே வந்து பயணத்தை பற்றி ட்ராவல் இதை பற்றி தான் அதில் அதிகமான நிகழ்ச்சிகள் இருக்கணும் அதை பற்றி நான் போன பயணங்கள் நான் போக போக விரும்புகிற பயணங்கள் மற்ற நண்பர்களுடைய பயன்களை ஷேர் பண்ணிக்கிறது இதுக்கு தான் அந்த பாட்காஸ்ட்டை தொடங்கணும் அதில் தான் இந்த குறிப்பிட்ட அந்த நீங்கள் போ போ கடைசியாக நீங்கள் கேட்ட அந்த கொரோனா பற்றியான இது வந்து வந்துச்சு நண்பர் பேராசிரியர்கள் கூட பேசும்போது அது வந்துச்சு ஸோ அதுக்காக தான் நாங்கள் அதை வந்து பெரிய அளவில் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நாங்கள் யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம் என்னோடய யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கனாலும் பிகே த ட்ராவலர் அப்படின்னு தான் இருக்கும் அதுதான் இதனுடைய ரீசன் அங்கே அந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் எதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணமும் தொடக்கத்துலேருந்து அது அங்கே யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணான்னு ஒரு எண்ணம் இதுதான் முதல் முறையாக நான் அதில் அங்கே அப்லோட் பண்ண பாட்காஸ்ட்டில் உண்டான பார்ட்டு அதை நான் அப்லோட் பண்ணுறேன் கேட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா அடுத்தடுத்து மீதி இருக்க எல்லாத்தையும் இதில் அப்லோட் பண்ணலாம் வணக்கம் நண்பர்களே முதல்ல நீங்கள் கேட்க போகிறது இமயமலையும் இம்சைகளும் ஆமாம் அதான் தலைப்பு இமயமலை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தடவை பிளான் பண்ணியிருந்தோம் எப்போனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த பதினஞ்சு சமயத்துலலாம் வந்து பாதி கடவுள் பக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் வந்து நாத்திகத்து ஆத்திகத்துலேருந்து நான் வந்து வர்ற டைம் நாத்திகத்துக்கு அந்த நேரத்தில் அப்போது நான் கேளம்பக்கத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டிருந்தேன் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம பையன் ஒருத்தன் அடிக்கடி வருவான் மின்னல் அந்த பையன் இப்போ ட்விட்டரில் கூட இருப்பான் பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ வந்து நம்ம பார்த்துட்டு போவான் ஃபேஸ்புக்கில் தான் ஆகலாம் எனக்கு பழக்கம் அப்போ நண்பர்கள் ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தோம் அந்த வட்டத்தில் அவனும் உண்டு அவன் கொஞ்சம் வேறு மாதிரியான சிந்தனை நம்ம வந்து இடதுசாரி சிந்தனை வேறு மாதிரி இருப்போம் ஆனாலும் நண்பர்கள் அப்படின்னு வந்துவிட்டு அதெல்லாம் அந்த கொள்கை இதெல்லாம் வராது இல்லையா அது அப்படி தான் ஒரு நாள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணா நம்ம இமயமலை போகலாம் பைக்கில் போகலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டுருந்தேன் பைக்கில்யா எப்பட்றா அப்படின்னா இல்லை அதுக்கெல்லாம் நிறையா பாசிபிலிட்டிலாம் இருக்குது பைக்கு வேறு வேறு பைக்கெலாம் வாடகை எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்கண்ணா எங்கள் கடை தம்பி அதுக்கெல்லாம் வே நேரம் இருக்காது லீவ் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் சொன்னால் ஆமாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு உட்காந்துக்கிறீங்களே அதெல்லாம் பண்ணாதீங்க வெளியில் வந்து பாருங்கள் உலகம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்போ தான் தெரியும் அப்படின்னா சரிப்பா வர்றேன் பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இவன் சொல்லிட்டு போய் கொஞ்சம் நல்லாச்சு திரும்ப வந்து இதுக்கு நடுப்புற வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்லலாம் ஒரு சில பிரச்சனை பிரச்சனைனா இதுக்கு முன் நான் இருந்ததில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் அது அதுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு டிபா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா அதுபோல் வந்து அவர் ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருந்தார் ஒருத்தர் அவர் சில கோல்மால் ஊழல்கள்லாம் செஞ்சுட்டார்னு சொல்லிவிட்டு அவரை தூக்கி வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அனுப்பிவிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்தாங்க அவரோட இடத்துக்கு அவர் வந்தவர் என்ன பண்ணார் நாங்கள்லாம் மூணு நாலு வருஷமாக ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் உரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரியில்லை அவர் இங்கேருந்து ஏற்கனவே ஊழல் பண்ணிட்டு போனார் இல்லையா அவர் வச்ச ஆள் தான் இவங்கெல்லாம் அதனால் நான் வேற ஆளை எடுத்துக்கிறேன்னு சொல்லி நிறைய ஆட்கள்லாம் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்துட்டு எங்களெல்லாம் கொஞ்சம் போக சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் எங்களை பற்றி நிறைய ரிப்போ ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காரு ஹெட் ஆஃபீஸுக்கு அது எங்களுக்கு தெரியல அவர் கொஞ்ச நாளில் அவரும் ஒரு அவர் இவரை விட அவர் பெரிய ஜெகஜால விளையாடியாக இன்னும் கொஞ்சம் ஊழல்லாம் பண்ணி கையங்கெலாம் மாட்டிக்கிட்டார் நேரடியாக அவர் ரெட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது போல் ஒரு ஒரு பொருளை கொண்டு போய் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவர் வீடு கட்டிகிட்டு இருந்தார் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து க கண்டுபிடிச்சி போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்து வந்துட்டு அப்புறம் அவரே அனுப்பிட்டாங்க இவரெல்லாம் போயாச்சு போயிட்டு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாள் நான் ஊரில் இருக்கேன் லீவில் அப்போ நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி சொல்கிறாரு இது போல் ஒரு மெயில் வந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னாரு என்ன மெயில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா நீ உங்களோட பர்ஃபாமன்ஸ் சரியில்லை உங்களுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் டைம் தருவோம் அதன் பிறகு நீங்கள் சரியாக உங்களை ப்ரூவ் பண்ணலன்னா நீங்கள் டெர்மினேட் உங்கள் இப்போ செய்யப்படுவீங்க அதாவது வந்து பணி நீ இடைநீக்கம் பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு என்னடா அது இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட மெயிலையும் மெயில் பாஸ்வேர்டில் ஆகிட்டு சொல்லி ஓப்பன் பண்ண சொல்லி ஆஃபீஸ் மெயில் தானே அதனால் எல்லோரும் ஆக்சஸ் பண்ணுவாங்க நாலன்னா என்னோடய மெயிலில் வேறு யாரும் மெயில் போடுவாங்க சொன்னோன்னா அவர் ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு அதே அதேபோல் மெயில் ஆனால் அப்படி ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்ட்டு சரிட்டு ஊர்லேருந்து வந்த பிறகு அந்த விபி போனார் இல்லையா ரெண்டாவதாக ஊழல் பள்ளி கை கையுங்களை மாட்டி ஒருத்தர் போனார் இல்லையா அவர் திரும்ப வர்ற அவரு அவர் வந்து ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தார் ஜி டிஜிஎம்மாக ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு நாள் போய் நான் பேசினேன் பேசும்போது இப்படியெல்லாம் பண்ணுவீங்களே நாங்கள் எப்படி என் பேரை நீங்கள் எழுதி எங்கே கொடுக்கலாம் நாங்கள் இருக்கிறதே ஒரே இன்ஜினியர் தானேன்னு சொல்லி என்னோட தரப்பில் நியாயத்தெல்லாம் சண்டை போட்டு அவர் சொன்னால் இல்லைப்பா எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைப்பா அப்படியெல்லாம் உங்களால் நான் போட்டு கொடுத்துருந்தேன் அதுக்கு உண்டான கூலி எனக்கு கிடைக்கும்ப்பா அப்படி இப்படின்னாரு என்னங்க இப்படி வண்டிக்கணாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு வந்துட்டேன் சரி நான் இல்லைன்னா தான் உங்களுக்கு வந்து என்னோடய அருமை தெரியும் வெயிலில் தான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க நான் ஒரு பத்து நாள் போயிடுறேன் அப்போ தான் நீங்கள் வந்து சைட்டை நடத்துங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த தும்ரா தான் நான் சொன்னேன் எப்படி தும்ரா சொன்னேன் அப்படின்னா அது வந்து பதினாலு மாடி பில்டிங்கு அங்கே ஒரே ஆள் நான் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஆள் தான் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க அவர் வந்து ஒரு ஃபோர் லெவல் இவ்வளோ தான் இன்ஜினியர் நான் ஒரு ஆள் தான் ஸோ அந்த தும்ரெலாம் நான் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு பத்து நாள் லீவு பார்த்துங்க அப்படின்னு சொன்னோன்னா எடுத்துங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னாரு எடுத்துங்கன்னு சொன்னோன்னே நேராக போய்ட்டு போர்ட்டலில் அப்ளை அப்ளை பண்ணிட்டேன் அந்த கார்பரேட்லேயே உங்களுக்கு தெரியும் இல்லையா போர்ட்டலில் தான் அப்ளை அப்ளை பண்ணணும் பண்ணால் அவரும் டென் டேஸ் கொடுத்துட்டேன் இது ஒரு பக்கம் இந்த டென் டேஸ் லீவு கொடுத்தோடு நிற்கிது இது எப்படி வச்சுக்கோம் திருப்பி இங்கே வரும் இமயமலை கதைக்கு என்ன பண்ணோம் என் பையன் வந்து இந்த ப பார்த்து பேசிட்டு போனேன்னா போனவன் திருப்பி வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப சென்னை வந்துட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு நாள் கால் பண்ணோம் பண்ணி அண்ணா நான் வந்துட்டுருக்கேன் எங்கே இருக்கீங்க அண்ணா நானும் வந்து இப்போதான் தம்பி ஊர்லேருந்து வந்துட்ருக்கேன் இதுக்கு சென்னைக்கு வந்துட்டுருக்கேண்ணே காலையிலலாம் வந்துடுவேன் வண்டலூரில் இறங்கிடு நான் இறங்கிடுவேன் நீ வந்துடு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வந்தவன் வ காலையில் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வந்து காலையில் ஏழு மணிக்கு தான் ரியலைஸ் பண்ணுறேன் இவன் வரணும் வரலன்னு சொன்னவன் வரலையே எங்கே என்னாச்சு அப்படின்னு கால் பண்ணா இல்லைண்ணா நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னா அப்புறம் திருப்பி அன்னைக்கு நைட்டு கால் பண்ணி அண்ணா நான் கிளம்புறேன் ட்ரிப்பு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஏன்னா நான் ட்ரிப்பு கிளம்புறேன் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக நார்த் இந்தியா ட்ரிப்பு டூ வீலர்லேயே அவன் வரிசையாக ஃபோட்டோவாக போட்டான் அங்கே போய் இங்கே போய் இங்கேன்னு வரிசையாக போட்டான் எங்கள் டூலில் எடுத்தான் அது உண்மையான ஃபோட்டோவா பொய்யான பொய்யான ஃபோட்டோவா எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் போகிற இடத்துலலாம் இந்த மலை இருக்குது அந்த இதுங்கட்டு எ ஃபோட்டோ நமக்கு தெரியும் கூகுளில் க்ளிக் தேடி எடுத்தா தெரியும் ஃபோட்டோ கிளிக் பண்ண டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா ஃபோட்டோ கிளிக் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது எனக்கு ஆஹா என்னடா இப்படி பண்ணிட்டானே ரொம்ப வெறுப்பேற்றுறானே அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இது ஒரு பக்கம் இந்த சண்டானது பத்து நாள் லீவு எடுத்துக்கிறேன்னு சொல்லி சும்மா பேருக்கு அந்த லீவு அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் ஊரில் போய் உட்காரலாம் பத்து நாளில் இது பார்த்த உடனே நான் டக்குன்னு எங்கள் இதில் இன்னொரு மூணு நண்பர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு நண்பர் இப்போ இறந்துட்டார் கவிஞர் கவிஞர் தான் அவர் கூப்பிடுவோம் ரொம்ப மிக மிக நெருக்கமான என்னுடைய நண்பர் அவர் ஃபோட்டோ கூட நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அரவிந்தன் பேர் கவிராயரை அப்படின்னு தான் கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் அவரை வாலியோட மிகப்பெரிய தீவிரமான ரசிகர் அவர் தமிழ் சினிமா தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து இப்போது கடைசியாக வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பதினாறு பதினேழு வரைக்கும் எத்தனை கவிஞர்கள் தமிழ் சினிமாவில் வந்தாங்க அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலெலாம் எடுத்து அதை ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் உட்காந்து அதெல்லாம் டீட்டெயிலாக எடுத்தார் அது வந்து அதில் ஒரு ஆராய்ச்சியை இறங்கினார் சினிமா சம்மந்தமாக அது ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு கவிதை மேலே அவருக்கு பயங்கர ஈர்ப்பு அவர் நான் இன்னொரு நண்பர் குணான்னு நாங்கள் மூணு பேரும் மூணு பேர் இன்னொரு யாராவது கூப்பிட்டு போய் நாலு பேர் போகிறதுன்னு பிளான் பண்ணி பண்ணிட்டுருந்தோம் இமயமலை தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நாள்லேயே என்ன சொல்லிட்டாங்க இல்லை இந்த நான் நீங்கள் செப்டம்பர் வந்து செப்டம்பர் மந்தில் வந்து பனி உருக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் மின்னல் சொல்கிறான் எங்கள்கிட்ட ஆனால் பனி உருக ஆரம்பிக்கின்னு சொல்கிறானே அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவன் சொன்ன மாதிரியே நான் போய் நியூஸ் செக் பண்ணால் அதே போலவே பனி உருகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஜ செப்டம்பர்லேருந்து ஃபஸ்ட் வீக்கில் ரோடு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க மேலே ஏறக்கூடாது ரோடு க்ளோஸ் பண்ணுறானு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பையன் என்ன சொன்னால் லாங் அசாம் பக்கத்தில் ஹாஃப் லாங்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க இது நல்லாயிருக்கும் பட் வந்து மாவோயிஸ்ட்டுகள் மட்டும் தான் நடமாட்டம் இருக்குன்னா அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மாவோயிஸ்ட்டுகள் அதெல்லாம் என்ன என்ன இருப்போகுது எல்லாம் தோழர்கள் தானே அவங்க அவங்களுக்கு இப்போ உரிமைக்காக போகிறாங்க இதனாலாம் ஒன்று பிரச்சனைலாம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியாச்சு கொஞ்ச நாள்லையே பிளான் பண்ணியாச்சு ரெண்டு நாள் கழித்து கவிஞர் என்ன சொல்கிறார் நான் வர முடியாது எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டார் திரும்ப இன்னோட இன்னொரு நண்பர் குணா வந்து அவர் வந்து சினிமா துறையில் ஒர்க் இருக்கார் அவரு என்ன சொல்லிட்டாரு ப்ரோ நான் பேசிட்டேன் செக் பண்ணிட்டேன் எங்கள் டேரக்டர் அவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கார் எங்களுக்கு எனக்கு வர்றதுலலாம் எந்த ஷூட்டிங் இல்லை நம்ம கன்ஃபார்மாக போகிறோம்ட்டாச்சு நானும் அவரும் போகிறோம் அப்படின்றது முடிவு பண்ணியாச்சு சரி முடிவு பண்ணியாச்சுன்னோன்னே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ஹாஃப் லாங் தானா அங்கேயிருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அவர் அவரோட லேப்டாப்பில் ஒரு கூகுளில் மேப் செக் இருக்கார் எங்கெல்லாம் போகிறோன்ட்டு அப்படி செக் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு இடமா சொல்கிறாரு திமாப்பூர் அது வந்து நாகாலாந்தில் இருக்குது இன்னும் சோனாபேட்டை எதுவும் சம்திங் ஒரு பேர் அப்புறம் வந்து இம்பால் மணிப்பூர் அப்படின்னாரு இம்பால் மணிப்பூர் அப்படின்னோன்னா எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கானது வந்து இரோம் சரிமலா தான் ஆனால் அவங்கள எப்படியே பார்த்தரணுமே அப்படின்ட்டு இது ரொம்ப நாளாக ஒரு சின்ன இன்னும் நான் அவர்கிட்ட கேட்டேன் இரோம் சரிமலா போய் மீட் பண்ணலாமா அப்படின்னு அவர் ம் சரி மீட் பண்ணலாமே அப்படின்ட்டார் அப்புறம் சரி இரம் சேரம் இமயமலை அப்படின்ற மேட்ரு ஓவர் இரம் சேரனால் போய் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஏன் அந்த இமயமலை இம்சைகள்னு வச்ச வச்சேன் இல்லையா தலைப்பு சொன்னேன் இல்லையா அதுக்கு காரணம் இனிமேல் தான் வரும் எத்தனை இம்சைகள் வந்துச்சோம் அப்படின்னு என்ன பண்ணும் சரி அவங்கள மீட் பண்ண போகிறோம் அப்படின்றது முடிவாயிடுச்சு முடிவான பிறகு ஒவ்வொரு ஒவ்வொருத்தட்டையாக கேட்டோம் எப்படி அவங்களை மீட் பண்ணுறது போயிட்டு வர்றதுக்கு போயிட்டு வரதுக்கு ம நேரடியாக வந்து இம்பாலுக்கு ஃப்ளைட்டு ஸ்டெயிட் ஃப்ளைட்டு இங்கேருந்து கொல்கட்டா கொல்கட்டாலேருந்து இன்னும் அங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட்டு இதுக்கு போய்டும் இம்பாலில் போய் விட்டுரும் அதுக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு டிக்கெட் ஆனால் புக் பண்ணலை ஏன்னா வந்து அவங்கள மீட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் வேணும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் குருக்களும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அப்போ என்ன பண்ணோம் நான் ஒவ்வொரு தொழர்கள்டையா நமக்கு தெரிஞ்ச தோழர்கள் அப்புறம் ஆங்கில வராதல்களில் பணியாற்ற பத்திரிகையாளர்கள் டெல்லி துறம்பு இருக்க பத்திர பத்திரிகையாளர்கள் இவங்கிட்டலாம் நான் இருந்தேன் பேசிவிட்டு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போ அப்போது ரெண்டு மூணு பேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இதுக்கு இடையில் இருவன் சர்மிழாவை எப்படி மீட் பண்ணுறது அப்படின்றத கூகுள்லேயும் தேட ஆரம்பித்தோம் அதுதான் நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரும் வேர் இஸ் செய்கிறோம் சர்மிளா ஹவு டு மீட் இறம் சர்மிளா இஸ் ரெசிடென்ட் அவங்களோட வீட்டு அட்ரெஸ் இப்படிலாம் எல்லாம் தேடணும் தேடினதில் ஒன்றும் பெருசாக தகவல் கிடைக்கல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக கிடச்சிது அது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு வந்து இரோம் சர்மலா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு இருந்த தடை நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தானே உணவாக தான் இருக்காங்க அதில் அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தடை நீக்கப்பட்டுருச்சு எல்லாரும் பார்க்கலான்னு கோர்ட்டு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து ஒரு நிமிஷம் இதை தொடங்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இரோம் சிரமலா தெரியாதோ அவங்க ஒரு தடவை இதை பாஸ் பண்ணிவிட்டு போய் நீங்கள் இரோம் சிரமலா யார் அப்படின்றத கூகுள் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ஏன் இவ்வளோ நாங்கள் அவசியமாக கிளம்பி போனோம் அங்கே அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் அதன் இப்போது இரோம் சிரமலா எங்கே இருக்காங்கன்னு சிலருக்கு தெரியும் பலருக்கு தெரியலாம் இல்லை சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை நான் கடைசியில் இறுதியாக சொல்கிறேன் அப்படி கூகுளில் தேடும்போது ஒரு விஷயம் கிடச்சிது அது என்னென்னா அவங்க வந்து இம்பாலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் ஜெயிலாக வச்சு அங்கே இருக்கிற ஜெயிலில் இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரே தகவல் அப்போ க சரியாக வந்து நம்ம தோழர் ஒருத்தர் தான் என்ன சொன்னார் மகா தமிழ் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கார் ஒரு தோழர் ஒருத்தர் இருக்கார் பத்திரிக்கையாளர் அவர் வந்து நாங்கள் கேட்குற அதே சமயத்தில் இதுக்கு போயிட்டு வந்தவர் போயிட்டு அஸ்ஸாமில் நடந்த ஒரு நிகழ்வையும் நிகழ்வை ஆவணப்படுத்திகிட்டு வந்தார் என்ன நிகழ்வு அப்படின்னா அந்த மிக குறுகிய நாளில் ஒரு பதினஞ்சுலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்தாங்க அது வந்து அங்கே நடந்த ஒரு அது சம்திங் கார்பரேட்டு அரச பயங்கரவாதமாக இல்லை மற்ற இதை இதான்றது எனக்கு அவர் தெரியல அதை வந்து அவர் ஆவணப்படுத்தி இருந்தார் இன்னொன்று வந்து இவங்க இரவு சர்மிலாவை போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஓகே அப்போது நமக்கு டீல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமண குணாட்ட கூப்பிட்டு சொன்னோன்னா குணா வந்து அவர் வந்து இதை ஒரு இது நியூஸ் செவன்லேயே அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் நியூஸ் செவன் டிவிலே அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் குணாவுக்கு ஏற்கனவே வந்து இதில் ஒர்க் பண்ணுற மீடியாவில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸில் நிறையா இருந்ததுனால அவர் மூலியமாக அவர் நம்பரை வாங்கியாச்சு அவர் பேசிட்டுருக்கும்போது அவரோட அந்த அவர் எடுத்திருந்த அந்த படத்தை வந்து அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து பெரியார் திடரில் ஒளிபரப்பிகிட்டு இருந்தார் ஒரு சினிமா இது மாதிரி நடந்துச்சு வருஷ வருஷம் நடக்கும் இல்லையா திரைப்பட விழா நடக்கும் இல்லையா அதுபோல் ஆவணப்படங்களுக்கான ஒரு இது நடந்துச்சு அவர் போட்டு வந்தார் அப்புறம் அவர் நேராக போய் பார்த்தோம் மகள் தமிழ் பிறவாரம் நேராக பார்த்தோம்னா அவர் சொன்னார் ஓகே ஒன்று நீங்கள் போகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக போவீங்க அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள் இல்லைன்னா போக வேண்டானே எதனால் தைரியமாக போவீங்களா அதெல்லாம் போகிறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை தவிர நாங்கள் போகிறது உறுதி தான் அப்படின்ட்டாச்சு அவர் ஏன் கேட்டார்னா எனக்கு அப்போலாம் தெரியாது ஆனால் வந்து அவர் இந்த வாரத்தையும் மட்டும் கேட்டார் தைரியமாக உங்களுக்கு நீங்கள் போகிறதுன்னு முடிவா தைரியமாக இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க நான் சொல்கிறேன் ஓகே அப்படின்னோன்னா அவரை வந்து இரோம் சர்மிளா அவங்களுடைய அண்ணனுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தாரு அவர் தான் கொடுத்தாரு சரி அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டாச்சு வச்சிட்ட பிறகு நான் அப்புறம் இங்கே கிளம்ப போது நம்ம தோள்கள்ட்ட நான் சொன்னேன் போகிறேன் அப்படின்னோன்னா அவ்வளோ தூரம் போய்ட்டு அவங்கள பார்க்க போகிறோமே அப்போ வந்து சும்மா விருங்கையாக போகக்கூடாது ஏதோ பண்ணணும் ஏதோ எடுத்துகிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் கொண்டு போய் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுமே அப்படின்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் எதுவுமே எங்களுக்கு என்ன தெரியாதுன்னா அங்கே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது பெருசாக எதுவுமே தெரியாது அவர் வந்து மேலோட்டமாக சொன்னார் இங்கே போகணும் அங்கே போகணும் அங்கே போய் கே கேட்டு பர்மிஷன் ஆகணும் சரியாக போச்சு அப்படின்னு இவர் சொல்லிட்டார் சிம்பிளாக யார் நம்ம மகா பிரவரன் ஆனால் ஒரு விஷயம் அவர் சொன்னார் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன் லேக் ஷூரிட்டி கட்டி தான் போகணும் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க உங் விடமாட்டாங்க வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் சரி அதெல்லாம் பெருசாக நான் காதல் வாங்கிக்கல ஓகே பார்த்துக்கலாம் தோழர் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அந்த புத்தகத்துக்கு சொல்லியாச்சு அந்த கொண்டு போய் அதாவது என்ன புத்தகம் அப்படின்னா அறுபது வருட ஈழ விடுதலையை வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க அதை சிக்ஸ்டி இயர்ஸ் ஸ்ட்ரகிள் இன் ஐலேண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தோட பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல அதுதான் நினைக்கிறேன் நம்ம தோலை ஒருத்தர் கொடுத்தாரு அந்த புத்தகத்தை நாள் நைட்டு தான் போய் தேடி வேறு எங்கேயோ இருந்துச்சு அதை எடுத்து கொடுத்தாங்க தோழர்கள் போய் குணாதான் வாங்கிட்டு வந்தார் அப்புறம் அன்றைக்கி நைட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டு போகிறோம் சென்னை ஏர்போர்ட் போகிறோம் இவர் குணாசுமா இல்லாமல் என்ன சொல்கிறார் ப்ரோ நம்ம போகிறதான் போகிறோம் அது என்ன நார்மலாக எல்லோரும் மாரி வே பேண்ட்டு ஷர்ட்டில் போகிறது நம்ம தடவை வேட்டி கட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வேஸ்ட்டி அவரும் வே அவரும் நானும் வேட்டி அவரும் வேட்டி ரெண்டு பேரும் போயாச்சு போனால் அங்கே எங்களை ஒரு மாதிரி பார்க்குறான் அந்த லக்கேஜு எடுத்து ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா அந்தாலே ஒரு மாதிரி எங்களை பார்க்குறாரு என்னவா என்ன இது இவங்களுக்கு பிரச்சனை ஏன் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்படின்னா சரின்ட்டு ஒரு மாதிரி எதுவும் நடந்துக்கிட்டாரு அந்த இடத்துல சரி ஏர்லி மார்னிங்கே நம்ம போகிறது ஒரு முக்கியமான வேலையை போகிறோம் ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படி சொல்லிவிட்டு சரின்ட்டு அங்கேயும் கண்டுக்காமல் போயாச்சு இதில் வந்து முதல் நாளே வந்து செவ்வாய் கிழமை கா ஏர்லி மார்னிங் எங்களுக்கு ஃப்ளைட்டு திங்கக்கிழமையே நான் கால் பண்ணி அவங்கள்ட்ட யார்கிட்டனா இரோம் சருமில்ல அவங்களுடைய அண்ணன் கிட்டே நான் பேசிட்டேன் பேசணோடனே யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் ஒன்சி யூ ரீச் இயர் ஜஸ்ட் கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேரு போனேன் ஓகே அப்பா அவருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு சென்னையிலேருந்து வரன்றதை சொல்லியாச்சு அவ்வளோதான் சரின்ட்டு கிளம்பியாச்சு போயிட்டு நேராக போய் இதில் இறங்குறோம் இங்கே கொல்கத்தா ஏர்போர்ட் ஏன்னா கொல்கத்தாவிலேருந்து தான் ட்ரான்சிட் அடுத்த ஃப்ளைட்டு கொல்கத்தா ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு இறங்கிட்டு நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு போனால் வெளியில் போகக்கூடாது அப்படின்றாங்க ஏன்னா உங்கள் ஃப்ளைட் வந்து இன்னும் ஒரு ஒன் ஹவரில் இருக்குது நீங்கள் வந்து வெளிலலாம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க எனக்கு அப்போ அதுதான் முதல் முறை வந்து விமான பயணம் எனக்கும் சரி குணாவுக்கும் சரி முதல் முறை விமான பயணம் அதுதான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு கடைக்கு போனோம் இட்லி டாட் காம்னு ஒரு கடை இருந்துச்சு அந்த கடைக்கு போகிறோம் கடையில் போய் கேட்டால் இட்லி ரெண்டு இட்லி ஒரு வடை நூற்றி அஞ்சு ரூபா எனக்கு அப்படியே நெஞ்சு அடைச்சிருச்சு அது நூற்றி அஞ்சு ரூபாயா ரெண்டு இட்லி ஒரு வடை எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அட பாவில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிட்டார் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க அவங்களோட வேணால் அங்கேருந்து வர சொல்கிறேன் அப்படின்னாங்க பட் அப்புறம் அவங்களும் ரொம்ப தூரம் எங்களுக்கு இருக்கிறது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் அதுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்றாச்சு சாப்பாட்டுக்கு ஏர்லி மார்னிங் சார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக யாரையா போய் தொல்லை பண்ணுறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு சத்தம் எந்த ஊர் அப்படின்னு வேகமாக சத்தம் யார் அது இங்கே வந்து எந்த ஊருன்னு கேட்குறாங்களே அப்படின்னு தெரியும் பார்த்தா ஒரு ஆர்மி பர்சன் அங்கே இதில் இருப்பாங்களா ஏர்போர்ட்டு இதில் இருப்பாங்க இல்லையா இதுலேருந்து ஏர்போர்ட் தரத்து வந்து செக்யூரிட்டி அந்த அது எனக்கு சொல்ல தெரில அது ஆர்மியில் வருமா இல்லை சிஆர்பிஎஃபில் வருமா அது எதில் வர சரியாக தெரில அவர் எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது தெரிஞ்சிருச்சு எங்கள் வேட்டியை பார்த்து தான் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு அப்புறம் நான் சொன்னேன் தஞ்சாவூர் அப்படின்னு அவர் நீங்கள் எந்த ஊர் சார் அப்படின்னு நான் திருநெல்வேலி அப்படின்னாரு அப்புறம் அவர்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ சாப்பிட்லான்னு கேட்டோம் சார் இங்கே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே லெஃப்ட்டில் நடந்தே போங்க போனீங்கன்னா முதல் கேட்டை விட்டுட்டு ரெண்டாவது கேட்டில் போங்க இல்லை சார் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க சார் அதெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் போங்க அப்படின்னாரு ரெண்டாவது கேட்டில் போய்ட்டு வெளியில் போங்க அப்படின்னாரு போயிட்டு அவர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய ஒரு பெரிய பா அண்டா வச்சு ஒருத்தர் உட்காந்துருந்தார் மரத்தடியில் இட்லி வ வடை கடையில் ரெண்டு வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு சாப்பிட்றோம் காலையில் ஒரு கிண்ணத்தில் இலை மாதிரி கிண்ணம் செஞ்சுருந்தாங்கல்ல கோயிலெல்லாம் தருவாங்கல்ல அது அது மாதிரி ஒரு இலையில செஞ்ச கிண்ணம் அதில் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடித்தா மொத்தமே முப்பத்தி ரெண்டு தான் இதுதான் வெஸ்ட் பெங்காலுடைய எப்படி எல்லா மக்களுக்கும் உணவு கிடைக்கக்கூடிய ஒரு நடைமுறை அதான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் பரவாயில்லன்ட்டு அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கரெக்ட் அதான் அதான் நினைக்கிறேன் நேம் அந்த ஏர்போர்ட்டு பேர் சரின்ட்டு முடித்தாச்சு திருப்பி அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சாச்சு பிடிச்சி இதுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து குணா வரிசையாக ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருக்காரு செல்ஃபி எடுத்து எடுத்து தள்ளிட்டுருக்காரு போயிட்டு போய் ஃப்ளைட்டு இறங்குது இறங்குனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது எங்களுக்கே தெரில அதெல்லாம் தெரியாமல் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து இருக்கார் நாங்களும் ஜாலியாக போயிட்டுருக்கோம் போய் அங்கேயும் இறங்கியாச்சு